Welcome to Max Very Easy. 3.2 la 15th sum paakaporam. Find a square minus 5a plus 6i if a equal to nu matrix koduthukanga. So idu enna na inda a matrix la mola a square na enadhu a into a appo inda a matrix a into a multiply pannanum. Avara 5a na inda 5a inda a matrix oda multiply pannanum. 6i na I gira identity matrix. Identity matrix na idu 3 by 3 matrix nala 3 by 3 identity matrix adano appo 1 0 0 0 1 0 0, 0, 1. That's identity matrix. So, mola A square. A square is A into A. Then, A matrix is A into A. 2, 0, 1. 2, 1, 3. 1, minus 1, 0. That matrix is 3 building. So, the multiple is the matrix. First row. Renda matrix is the first column. Then, 2 into 2 plus 0 into 2 plus 1 into 1. This is mola. That's the first row, second column. 2 into 0. Plus 0 into 1 plus 1 into minus 1. That's what we call it. First row, third column. 2 into 1 plus 0 into 3 plus 1 into 0. That's what we call it. Second row, first column. 2 into 2 plus 2 into 1 into 2 plus 1, 3 into 1. That's what we call it. 2 into 0 plus 1 into 1 plus 3 into minus 1. That's what we call it. 2 into 1 plus 1 into 3 plus 3 into 0. That's what we call it. Third row, 1 into 2 plus minus 1 into 2 plus 0 into 1. That's what we call it. 1 into 0 minus 1 into 1. 0 into minus 1. That's what we call it. 1 into 1 plus minus 1 into 3 plus 0 into 0. That's what we call it. Simplify it. 5 minus 1, 2. 9 minus 2, 5. 0 minus 1, minus 2. So, A square is going to be 5. 5 is going to be A square. This equation is A square. 5 a 5 into and the a எழுதிக்குங்க அப்புறம் 6 into identity matrix எழுதிக்குங்க சோ இது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் தான் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கனா a ஸ்கொயர் அப்படியே வந்துரும் மைனஸ் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணா எல்லா டம்லயும் மல்டிப்ளை பண்ணனும் அப்ப 10 0 5 10 5 15 5 minus 5 0 வந்துரும் அதே மாதிரி 6 உள்ள மல்டிப்ளை பண்ணா எல்லா டம்லயும் 6 மல்டிப்ளை பண்ணனும் 6 0 0 0 6 0 0 0 6 னு வந்துரும் இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து இந்த மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸை ஆட் பண்ணனும் சோ 5 minus 10 plus 6 minus 1 minus 0 plus 0 2 minus 5 plus 0 இந்த மாதிரி கரெஸ்பாண்டிங் எல்லாமே வரிசையா பண்ணீங்கன்னா இந்த ஸ்டெப் வரும் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 minus 1 minus 3 minus 1 minus 1 minus 10 minus 5 4 4 இதுதான் ஆன்சர் அடுத்து 16 சம் இஃப் a equal to matrix prove that a cube minus 6a square plus 6a plus 2i equal to 0. So, போன சம் மாதிரியே தான் அங்கே a square ஓட இருந்துச்சு இப்போ a cube வருது a cube என்னது a மூணு தடவை மல்டிப் பண்ணணும் ஸோ a மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க முதல்ல a square கண்டுபிடிப்போம் அப்புறம் அதுக்கு a cube கண்டுபிடிப்போம் a ஸ்கொயருக்கு a ரெண்டு தடவை மல்டிப் பண்ணணும் ஸோ a இன்ட்டு a இதுவும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் காலத்தால் மல்டிப் பண்ணணும் 1 இன்ட்டு 1 பிளஸ் 0 இன்ட்டு 0 பிளஸ் 2 இன்ட்டு 2 அடுத்தது வந்து 1 இன்ட்டு 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 0 அடுத்து 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 0 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 அடுத்த ரோவில் வந்து 0 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 0 இன்ட்டு அடுத்த கைதில் காலத்தில் வந்து 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 0 அடுத்த காலம் 0 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 3 அடுத்த ரோவில் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 அடுத்த காலம் 2 இன்ட்டு 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 0 அதுக்கடுத்த காலம் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 0 இன்ட்டு 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 இதை அங்கே எழுதுனீங்கன்னா ஸோ அதை தான் எழுதியிருக்கேன் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 0 8 2 4 5 8 0 13 வரும் ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் என்ன பிடிச்சாச்சு ஏ கியூப் வேணும் ஏ கியூப்ங்கிறது ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் எழுதிக்குவோம் ஏ எழுதிக்குவோம் ஸோ மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் தான் முதல் ரோ ஃபஸ்ட் காலம் முதல் ரோ செகண்ட் காலம் முதல் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும் அப்புறம் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் ரோ தேர்ட் காலம் அப்புறம் தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் தேர்ட் ரோ செகண்ட் காலம் தேர்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் வரும் அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 21 0 34 12 8 23 34 0 55 வரும் இதே ஏ கியூப் ஸோ எல்ஏஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 2a சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏ கியூப்க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள்
minus 6 into a square substitute pannunga plus 7 into a substitute pannunga plus 2 into identity matrix 3 by 3 matrix substitute pannunga so the scalar ulla multiply pannina ella terms la multiply pannanum appa a cube appadi likunga 6 ulla multiply pannina 30 0 48 12 24 30 48 0 78 varum adha maari 7 into a kumbodhu a la 7 multiply pannina 7 0 14 0 14 7 14 0 21 அப்புறம் 2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் பண்ணிடுவோம்னா 2 0 0 0 2 0 0 0 2 னு வரும் ஸோ இந்த மேட்ரிக்ஸை இதில் மைனஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணணும் அப்போ 21 மைனஸ் 30 ப்ளஸ் 7 ப்ளஸ் 2 கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை மைனஸ் பண்ணணும் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும் 0 மைனஸ் 0 ப்ளஸ் 0 இங்கே ப்ளஸ் 0 34 மைனஸ் 48 ப்ளஸ் 14 ப்ளஸ் 0 ஸோ இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் வரிசையாக எழுதுனீங்கன்னா இந்த இந்த மேட்ரிக்ஸ் வரும் சிம்லிஃபை பண்ணிங்கன்னா 0 0 0 0 0 0 0 0 0 வரும் விச் இஸ் வில் 0 ஆர் இச் எஸ் ஹென்ஸ் ப்ரூவ்டு அட் 17 சம் இஃப் ஏ ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 4 மைனஸ் 2 அண்ட் ஐ ஈக்குவல் டு 1 0 0 1 ஃபைன் கே ஸோ தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஏ மைனஸ் 2 ஏன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இதில் கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ ஏ வந்து ரெண்டு தடவை மல்டி பண்ணணும் ஏ ஸ்கொயர் வந்து ஏன்ட்டு ஏ எழுதிக்கோங்க மல்டி பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் அப்புறம் ஃபஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே வரும் செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம் இந்த இடத்துல வரும் செகண்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே வரும் போட்டு சிம்பிளே பண்ணிங்கன்னா மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 - 2 - 4 - 4 வரும் ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு ஈக்குவேஷன் எழுதுங்க ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு கே மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் கே இன்ட்டு ஏ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் மைனஸ் 2 இன்ட்டு ஐ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இதை அப்படியே வச்சுக்கோங்க இந்த 2 மட்டும் உள்ள மல்டி பண்ணுங்கள் அப்போ 1 - 2 - 4 - 4 ஈக்குவல் டு கே இன்ட்டு 3 - 2 - 4 - 2 மைனஸ் 2 நம்ம மல்டி பண்ணுவோம் எல்லா டைமும் 2 ஆல் மல்டி பண்ணுவோம் 2 0 0 2 வரும் இந்த டைம் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 1 - 2 - 4 - 4 ப்ளஸ் 2 மைனஸ் இருக்கலாம் இது ப்ளஸ் ஆயிரு 2 0 0 2 ஈக்குவல் டு கே இன்ட்டு 3 - 2 - 4 -2 வந்துடுது இது சிம்பிள் அடிஷனு கரஸ்பாண்டிங் டைம்ஸ் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 + 2 - 3 - 2 + 0 - 2 - 4 + 0 - 4 - 4 + 2 வந்து -2 வந்துடுது ஈக்குவல் டு கே இன்ட்டு 3 - 2 - 4 - 2 இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் உள்ள கட்டம் ஒரே மாதிரி இருக்குது அப்போ கேவோட வழி வந்து இங்கே 1 - 1 மல்டி பண்ணால் தான் அங்கே 1 அதாவது 1 மல்டி பண்ணால் தான் இதே மாதிரி வரும் அப்போ கேவோட வழி வந்து 1 அடுத்து 18 சம் இஃப் ஏ ஈக்குவல் டு 0 - tan α/2 tan α/2 0 அண்ட் ஐ இஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 ஷோ தட் ஐ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ஸோ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் எழுதிக்கோங்க ஐ ப்ளஸ் ஏ ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸு இது 2 by 2 மேட்ரிக்ஸ்னால இது ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2 by 2 எடுத்துங்க 1 0 0 1 ப்ளஸ் 0 - tan α - tan α 0 ஸோ இது நார்மல் அடிஷன் தான் 1 + 0 0 இது 1 0 + -tan α - tan α 0 + tan α - tan α ஆல்ஃபா இல்லை α/2 1 + 0 1 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடிச்சாச்சு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஐ மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ஸோ ஐ எழுதிக்கோங்க ஏ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஐ வந்து 1 0 0 1 மைனஸ் ஏ வந்து 0 - tan α/2 tan α/2 0 வருது இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ஸோ இது வந்து நார்மல் சப்ராக்ஷன் தான் 1 - 0 1 0 - tan α + tan α/2 வந்துடும் 0 - tan α/2ங்கிறது -tan α/2 வந்துடும் அப்புறம் 1 - 0ங்கிறது 1 வந்துடும் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ஸோ 2 by 2 மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தை மல்டி பண்ணோம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை மல்டி பண்ணோம் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இங்கே வரும் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் இங்கே வரும் இந்த வந்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இங்கே செகண்ட் ரோ செகண்ட் காலம் இங்கே இதுக்கு முன்னாடி நம்பர் மல்டிப்ளிகேஷனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகோனமெட்ரிக் ஃபங்க்ஷன் வருது ஸோ முதல்ல வந்து 1 - cos α காஸ் ஆல்ஃபா 1 - cos α tan α/2 சைன் ஆல்ஃபா வரும் மைனஸ் சைன் ஆல்ஃபா சாரி tan α/2 சைன் ஆல்ஃபா இந்த இது ஃபஸ்ட் ரோ தான் வரும் tan α/2 சைன் ஆல்ஃபா செகண்ட் இதில் வந்து 1 - sin α tan α/2 cos α வரும் ப்ளஸ் நடுவில் வச்சுக்கோங்க மைனஸ் tan α - cos α ப்ளஸ் 1 - sin α
minus tan alpha by 2 into minus sin alpha 1 into cos alpha. இதைத்தான் எழுதியிருக்கேன். இப்போ அது 1 into cos alpha வந்துடும், cos alpha வந்துடும். இது அப்படியே தான் இருக்கும், சைன் ஆல்ஃபா ப்ளஸ் டான் ஆல்ஃபா பை டூ வரும். இங்கே 1 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபாங்கிற மைனஸ் சைன் ஆல்ஃபா வந்துடும். இங்கே வந்து காஸ் ஆல்ஃபா டான் ஆல்ஃபா பை டூன் இருக்கும். அதே மாதிரி இங்கே காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா பை டூ வரும். இங்கே வந்து சைன் ஆல்ஃபா மட்டும் வரும். இங்கே வந்து சைன் ஆல்ஃபா இன்ட்டு டான் ஆல்ஃபா பை டூ வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே வந்து காஸ் ஆல்ஃபா மட்டும் வரும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்தர் சிம்பிளிஃபை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இருக்குது, ஆனால் இங்கே வந்து இங்கே ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா பை டூ இருக்குது. அதேமாதிரி இங்கே ஆல்ஃபா ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா பை டூ இருக்குது. இந்த மாதிரி வந்து ரெண்டுமே இருக்கும்போது வந்து நம்ம பண்ண முடியாது. அப்போ நம்ம அந்த ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா பை டூவாக மாற்றணும். இதுக்கு நம்ம ஹாஃப் ஆர்முகள் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சைன் தீட்டானா அதை வந்து நம்ம வந்து 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை டூன்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி காஸ் தீட்டா வந்து 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 1 மாற்றலாம். 1-2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 மாற்றலாம். இது ரெண்டுமே நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சில இடத்துல 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 மாற்றுவோம், ஒரு சில இடத்துல 1-2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு மாற்றுவோம். ஸோ இதில் இந்த காசு மட்டும் தனியாக இருக்கிறதுல 1-, அதாவது 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்ற போகிறோம், தீட்டா பை 2ன்னு மாற்ற போகிறோம். இந்த சைன் எக்ஸ் அந்த சைன் ஆல்ஃபா வந்து 2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2ன்னு மாற்ற போகிறோம். டேனோட இருக்க காசுக்கு வந்து 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 1ங்கிற மாற்றம், அதாவது 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 மைனஸ் 1ங்கிற மாற்றி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா, ஸோ முதல்ல இருக்க காஸ் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா வந்து 1-2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2னு மாறியது, ப்ளஸ் சைன் ஆல்ஃபாங்கிற 2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2னு வந்து டென் ஆல்ஃபா பை 2 அப்படியே இருக்குது. அதேமாதிரி இங்கே மைனஸ் சைன் ஆல்ஃபா பை 2 சைன் ஆல்ஃபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2னு வந்துருது, ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா பை 2ங்கிறது வந்து 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 மைனஸ் 1 இன்ட்டு டென் ஆல்ஃபா பை 2னு வந்துருது. அதே மாதிரி இங்கே காஸ் ஆல்ஃபா பை 2ங்கிற காஸ் ஆல்ஃபாங்கிறது வந்து 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 மைனஸ் 1 வந்துருது இன்ட்டு டென் ஆல்ஃபா பை 2, ப்ளஸ் இங்கே சைன் ஆல்ஃபாங்கிறது என்னது 2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2னு வந்துருது. இங்கே வந்து சைன் ஆல்ஃபாங்கிறது வந்து 2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2 இன்ட்டு டென் ஆல்ஃபா பை 2 இருக்குது, ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா பை ஆல்ஃபா ஆல்ஃபாங்கிறது 1-2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2னு வந்துருது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டென் ஆல்ஃபா பை 2வை உள்ளே மல்டி பண்ண போகிறோம். அப்போ 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 இன்ட்டு டென் ஆல்ஃபா பை 2 மைனஸ் டென் ஆல்ஃபா பை 2னு வரும். அதே மாதிரி இங்கே டென் ஆல்ஃபா பை 2ங்கிறதையும் இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து மைனஸ் 1 வரும், மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 இன்ட்டு டென் ஆல்ஃபா பை 2 மைனஸ் டென் ஆல்ஃபா பை 2னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், இந்த காசுக்கும் இந்த சைனுக்கு பக்கத்தில் உள்ள டேன் இருக்குது, இந்த டேர்ம்ஸோட டேனுக்கு வந்து என்ன பண்ணுறோம், சைன் பை காசுன்னு மாற்றுறோம். தனியாக இருக்க டேனை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஸ்டெப் தான் இருக்கேன், 1-2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2 டேனை வந்து மாற்றுறோம், சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2. அதே மாதிரி -2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 சைன் ஆல்ஃபா பை 2 பை காஸ் ஆல்ஃபா பை 2 மைனஸ் டேன் ஆல்ஃபா பை 2 தனியாக கட்டான அப்படியே வச்சுருக்கேன், -2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 சைன் ஆல்ஃபா பை 2 பை காஸ் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் டேன் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2 டேன் வந்து சைன் ஆல்ஃபா பை 2 பை காஸ் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் 1-2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2னு வருது. ஸோ இங்கே காஸ் காஸ் அடி வாங்கிடுது, சைன் ஸ்கொயராக மாறிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ் அடி வாயிடும், அப்போ சைனும் காசும் மாறும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு காசு அடி வரும், சைன் காசாக மாறிடும். இங்கே வந்து காஸ் காஸ் அடி சைன் ஸ்கொயராக மாறிடும். ஸோ அங்கே சிம்பிள் பண்ணி எழுதியிருக்கேன், 1-2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 -2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2 மைனஸ் டேன் ஆல்ஃபா பை 2 -2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் டேன் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் 2 சைன் ஆல்ஃபா பை 2 காஸ் ஆல்ஃபா பை 2 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் 1 -2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது இதுவும் கேன்சல் ஆகும், 1 மட்டும் இருக்கும். இங்கே இது இதுவும் கேன்சல் ஆகும், மைனஸ் டேன் ஆல்ஃபா பை 2 இருக்கும். இங்கே இதுவும் இதுவும் கேன்சல் ஆகி டேன் ஆல்ஃபா பை 2 மட்டும் இருக்கும், இங்கே 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ 1-டேன் ஆல்ஃபா பை 2 டேன் ஆல்ஃபா 2 1 விச் இஸ் கோல் டு LHS ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ.